வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு வத்தலாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரப்போகிற நேரங்களில் டக்குன்னு எடுத்து வறுத்துக்கலாம். கடையில் போய் அதெல்லாம் தேடிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வடகத்துக்கு தேவையான பொருட்கள். ஜவ்வரிசி வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் பச்சை மிளகாய் வந்து ஒரு 12 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 கப் வந்து பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஊறிடுச்சுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வெந்துடும். அதனால் ஒரு மணி நேரம் இது ஊறட்டும். பாருங்கள், ஜவ்வரிசி வத்தலுக்கு நம்ம எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நிறைய விடணும். அதனால் ஒரு 2 லிட்டருக்கு மேலே தண்ணி இதில் ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை போடுவோம். நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சப்புறம் அதை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துனுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இதிலே நம்ம பெருங்காயத்தையும் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிடலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே ஊற்றிட்டோம்னா அந்த பச்சை வாடை இருக்காது. அதனால் முதல்ல ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும். அதே மாதிரி பாருங்கள், இந்த பச்சரிசி மாவு, இங்கே இந்த பச்சரிசி மாவை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது ஏன் இந்த பச்சரிசி மாவை ஊற்றுறோம் அப்படின்னா, இது பாருங்கள் தனித்தனியாக நிற்கும். என்ன தான் நீங்கள் காய்ச்சினாலும் ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக நிற்கும். அதனால் இந்த பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு ஊற்றினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இப்போ வந்து இதை நல்லா கலக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வந்து இந்த தண்ணியோடவே கொஞ்சம் வந்து நீங்கள் இதில் கொட்டுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் தனித்தனியாக நிற்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கிண்டி விடலாம். ஆனால் நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். தண்ணி இப்படி கொதிக்க வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக வராது, ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே நீங்கள் உப்பு போடலாம். இந்த கல் உப்பு மட்டும் நம்ம கை அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, இவ்வளோ உப்பு இந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இது வேக லேட் ஆகும். இப்போ 3/4 வெந்துருச்சு, இன்னும் 1/4 தான் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், இப்படி முத்து முத்தாக இருக்கணும். இது 3/4 வெந்திருக்கு, இன்னும் 1/4 வேகலை. ஆனால் இப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த சூட்லேயே அது வெந்துடும். அப்போ தான் நம்ம ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறுச்சுன்னா ரொம்ப திக்காகிடும். அதனால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து ஒரு தூக்குலையே எதுலையோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த கரண்டி வந்து ஊற்றுற கரண்டி, இதை தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் மொத்தமாக அங்கே வச்சு தூக்கி ஊற்ற முடியாது. இதுக்கு ஏன் தண்ணியில் போட சொன்னேன்னா, இப்படி ஒட்டாமல் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் வந்து லைட்டாக தடவிடுவோம். தடவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல எண்ணெய் தடவுங்க. ஏன்னா மண் வந்துடும், அதனால தான். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து நம்ம இப்படி கொஞ்சம் விரித்து இப்படி ஊற்றுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது போய் அதில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், அப்படியே ரவுண்டாகவும் ஊற்றலாம். நீங்கள் இப்படி ஊற்றுனாக்கா ஒரே ரவுண்டு, ஒரே ஷேப்பாக வரும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக கொண்டு வந்தோம், இப்போ வந்து திக்காயிடுச்சு. சப்போஸ் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது வந்து நம்ம ஊற்றுற விலைக்கு ரொம்ப திக்காயிடும். அதனால் சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க.
அப்பதான் உங்களுக்கு வந்து மொத்தமா இல்லாம நல்லா மெலிசா இருக்கும். பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாவே ஊத்தியாச்சு. நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் ஊத்திக்கலாம். நான் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்ல ஊத்தி இருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படி ஊத்திக்கலாம். இப்போ இது சாயங்காலமா வந்து நம்ம பாக்கறதுக்காட்டி முக்காவாசி இன்னைக்கு காஞ்சிரும், மீதி நாளைக்கு காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்க காலையில நம்ம ஊத்துனோம், இந்த அளவுக்கு மேல காஞ்சிச்சு. இது அப்படியே நீங்க திருப்பி நடுப்புற ஒரு டைம் வந்துட்டு இதை வந்து இப்படி திருப்பி விடுங்க. அப்போதான் சீக்கிரமாக சாயங்காலத்துக்குள்ளே ஓரளவுக்கு ரெண்டு பக்கமும் காஞ்சிரும். பாருங்க இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டோம்னா நம்ம ஒரே நாளில் முக்கால்வாசி காஞ்சிரும். காலையில் ஊற்றிட்டு சாயங்காலம் வந்து பார்க்குறத விட இப்படி நடுப்புற கொஞ்சம் ஒரு டைம் வந்து நீங்கள் மேலே பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிருந்ததுன்னா இப்படி திருப்பி போட்டுடலாம். பாருங்க இப்போ வந்து ஒரு பாதி காய்ச்சல் காஞ்சிடுச்சு. எல்லாம் காற்றுல வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம இப்படி அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டு நைட்டு ஃபுல்லாக இதை ஃபேன் கடியில் வைக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். மறுபடியும் நாளைக்கு கொண்டாந்து காய போடலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வச்சுருக்கேன். இதை நாளைக்கு திருப்பி நம்ம காய வைக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து ஜவ்வரிசி வத்தல் நேற்று ஊற்றினோம், இன்றைக்கி வந்து பாருங்கள் திருப்பி மறுபடியும் காய போட்டிருக்கோம். இந்த வத்தல் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடும். சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் காஞ்சிதுன்னா இந்த வத்தல் வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட சவுண்டு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். இதை எடுத்து வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இருக்கும். நல்லா காய வச்சு மட்டும் எடுத்து வைங்க. பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிக்க வேண்டியதுதான். இது ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.